ஃபர்ஸ்ட் டைம் இங்கே கிறிஸ்மஸுக்கு வந்திருக்கீங்க கோயிலுக்கு, எப்படி இருக்குது உங்களுக்கு, எப்படி ஃபீல் ஆகுது? நல்லா தான் இருக்குது, எல்லாம் கூட்டமாக ஜாலியாக இருக்காங்க. ம், இந்த டைமில் நல்லா தான் இருக்குது. நைட்டோட காலையோட நைட்டு தான் அதிகமான வருவாங்க. ம், நல்லா இருக்கு. வருஷம் வருஷம் வருவீங்களா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இப்போ தான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டானே, ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். ம், இப்போ கோயிலுக்கு நீங்கள் மெயினாக வர்றது சாமி கும்பிடுவாங்க வேலை, ஃப்ரெண்டுங்க கூட என்ஜாய் பண்ணுறதுக்கா, இல்லை சும்மா ஃபன் பண்ணுறதுக்காக வரீங்களா? ரெண்டுத்துக்குமே தான். ரெண்டுத்துக்கு ஆண்டவன் எப்படி மதி கட்ட வேண்டாம், பேசாம தைரியம் வர்றா. நமக்கு இவனா சிக்காம 320 ரெண்டுங்கள் 7. ம், ராமநாதங்கிறது யார் சார்? எதுக்கு சார்? 3000 மணி ஆடு வந்திருக்கு. 3000ஆ? தெரியல. சொல்ல எங்க படிச்ச? என்ன படிச்சடா? என்ன படிச்ச? இவரா படிச்ச? சொல்லப்பா. நீ பாய் ஸ்கூல்ல தான் படிச்ச? எத்தனை வருஷம்? பேர் என்ன? நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு, அதுதான் பாதி பேருங்க, அதுக்குதான் கேக்குறேன். 90% நீங்க கூட பின்னாடி நீட்டலாம். என்ன லுக்கு விடுற? ஆமா, தெரியாம கேக்குறேன். என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? சைன திருப்பியா? இல்ல அட்லீஸ்ட் பிளேடு போட்டு பிட்பாக் அடிச்சிருப்பியா? டெல் மீ, டெல் மீ, டெல் டெல். அதாவது இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்துருச்சு. நம்ம கள்ளக்குறிச்சி ஆர்ச் சர்ச்சுங்கிறது 100 ஆண்டுகளுக்கு மேல கடந்துருச்சு. மிக ஒரு புனிதமான சர்ச் இது. நம்ம வந்து அதாவது நம்மளுடைய நீங்க என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்கீங்க, வேண்டி இருக்கீங்களா? அதாவது நமக்கான வேண்டுதல் என்னன்னு கேக்கு. நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையா அப்படிங்களா? டோன்ட், அதை நான் பேச விரும்பல. வேண்டிக்கையாக தான் வந்திருக்கேன். இந்த பிஞ்சு போன பிரஷை வச்சு மூஞ்சி லேண்டா பெயிண்ட் அடிக்கிறேன், தள்ளி உட்கார்றா. ஒரு 250 சிமெண்ட் பேக்ஸ ரெடி பண்ணிருக்கேன். ஈவினிங் நான் கரெக்டா மீட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம்ஸ் கிட்ட நான் பேசுறேன். ஆ, ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போயாகணும். ஃப்ளைட் புக் பண்ணுங்க. ஆ, அது வந்து ஒரு உலகத்தை, அது வந்து ஒரு உலகத்தை, அது வந்து ஒரு உலகத்தை. எல்லாமே
கிறிஸ்மஸ்க்கு கொண்டாட்டங்கள் நடந்த ஃபங்க்ஷன், இதில் எந்த மாதிரி கொண்டாட்டங்களை நீங்கள் அதிகமாக விரும்பி பண்ணியிருக்கீங்க? கொண்டாட்டம் சர்ச்சுக்கு வர்றது, அப்புறம் கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னா அந்த கரெக்டாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த சுரூபத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே தேவாலயத்தில் இருந்து அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணி, அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணி, அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணி, அப்படிங்க கிறிஸ்து பிறந்த மாரியே ஜீசஸ் பிறந்த மாரியே காட்டுவாங்க. என்ன நம்மில் இருக்கிறார், நம் ஒவ்வொருவரும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது அனைவரையும் சமமாக நடத்துவது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும் போது.